ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار ஏக இறைவன் அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் அல்ஹம்துலில்லா. இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறையை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபிஈன்கள், இமாம்கள், மூமின்கள், நல்லவர்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக என்று வேண்டிதன் பின்னால் அல்லாஹ்வும் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றையெல்லாம் எடுத்து நடக்கும்படி நமக்கு கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அவற்றை முடிந்தளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவற்றை விட்டு நம்மை தடுத்துள்ளார்களோ அப்படியான காரியங்களை விட்டு முற்றுமுழுதாக தவிர்த்து நடக்கும்படியும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கும் நல்லுபதேசம் செய்து இந்த குத்துபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நாம் அனைவரும் இந்த வருடத்துக்குரிய ரமலானின் கடைசி பகுதியிலே இருந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஓரிரு நாட்களில் ரமலான் எங்களை விட்டும் விடை பெற்றுவிடும். இத்தருவாயிலே இதுவரைக்கும் ரமலானிலே நாங்கள் செய்தவை என்ன, நாங்கள் பயன்படுத்தினோமா, நன்மைகளை சம்பாதித்து கொண்டோமா என்ற ஒரு சுய பரிசோதனையை செய்து கொள்ள வேண்டிய கடமையிலே நாங்கள் இருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதரர்களே, நிறைய பேர் ரமலான் வந்ததும் அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் கொண்டு அமல்களிலே ஈடுபட்டார்கள். அதே போன்று பாவங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தவர்கள் ரமலானிலே தங்களுடைய பாவங்களை விட்டு நன்மைகளின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பினார்கள். இதிலும் சிலர் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பொதுப்படையாக சொல்கின்றான், அவர்களுக்கு எந்த காலம் வந்தாலும் அவர்கள் மாற மாட்டார்கள், அமல்கள் செய்ய மாட்டார்கள், அமல்களிலே ஆர்வம் கொள்ள மாட்டார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இது ரமலான் மாதம் கடைசி பத்திலே லைலத்துல் கத்ர் இரவு இருக்கின்றது. 1000 மாதங்களை விட சிறந்த இரவு. ஒரே இரவிலே 1000 மாதங்கள் செய்த நன்மைகளை அடைந்து கொள்ள முடியும் என்று பல தடவைகள் சொல்லப்பட்டாலும் அவர்களுடைய காதுகளுக்கு எட்டாது, உள்ளங்களுக்கு எட்டாது. என்ன செய்வார்கள் என்றால் வளமை போன்றே இருப்பார்கள், இருந்தார்கள், இன்னும் இருக்கிறார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்சம் தியாகம் செய்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வழிகாட்டியதை போன்று கடைசி பத்து நுழைந்து விட்டால் இதா தஹலல் அஷ்ரு ஷத்த மிஸரா வ அஹ்யா லைலா வ ஐகல அஹ்லா, கடைசி பத்து நுழைந்து விட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய வேட்டியை கட்டிக்கொள்வார்கள். அப்படி என்றால் எதுவெல்லாம் அமலுக்கு தொந்தரவாக இருக்குமோ அவற்றிலிருந்து ஒதுங்கி விடுவார்கள். வஹ்யா லைலா, இரவை ஹயாத்தாக்குவார்கள், விழித்திருப்பார்கள். கொஞ்சமாக தூங்குவார்கள், தங்களுடைய குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். ஏன்? அமல் செய்யுங்க. லைலத்துல் கத்ர் இரவு இந்த கடைசி 10 தான் இருக்கிறது, அதனால அமல் செய்யுங்க. அமல் எந்த அளவுக்கு நன்மை கொண்டது என்று சொன்னால், 83 வருடங்களுக்கு மேலாக செய்கின்ற நன்மை ஒரே இரவிலே கிடைக்கின்றது. அதனால் தஹர்ரவு லைலத்துல் கத்ர் ஃபில் வித்ரி மில் அஷ்ரில் அவாஹிர் மின் ரமலான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய கடைசி 10 ஒற்றை இரவுகளிலே லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்றால் அமல் செய்யுங்கள். அமல் செய்து இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம், இன்றைய இரவு லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம் என்று ஒவ்வொரு நாளையும் நாங்கள் இது லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கும் என்று கடைசி 10 நாங்கள் முயற்சி செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அன்பா சௌர்லே கிடைக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர். லைலத்துல் கத்ர் இரவு 1000 மாதங்களை விட சிறந்தது. அன்பா சௌர்லே, அப்படி என்றார் அர்த்தம், நாங்கள் ஓர் இரவில் செய்கின்ற அமல் மகரிப் தொழுகை முதல் ஃபஜ்ர் உதயமாகின்ற வரைக்கும் செய்கின்ற அமல், நாங்கள் செய்கின்ற ஒரு சுபஹானல்லாஹ், நாங்கள் தொழுகின்ற ஒரு ரக்காத், நாங்கள் ஓதுகின்ற ஒரு குர்ஆன் வசனம், அதற்கான நன்மை ஓர் இரவுக்கான நன்மை கிடையாது. 83 வருடங்களுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்கும்? 83 வருடங்களும் 4 மாதங்களும் இவற்றுக்கு எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை ஓரிரவிலே கிடைத்திடுகிறது. இது ஏன் இந்த பாக்கியம் தரப்பட்டது என்று சொன்னால், அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்தாகிய நாங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அமாரு உம்மத்தி மா பைன 60 வ 70, 60க்கும் 70க்கும் இடைப்பட்ட வயதுதான் என்னுடைய உம்மத்தினுடைய வயது. அப்படி என்றால் நாங்கள் வாழ்றது 60 வயசு 70 வயசு, இதுக்கு இடைப்பட்ட வயதுதான் சராசரியாக என்பதனை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஆனால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எத்தனை வருடங்கள் வாழ்ந்தார்கள் என்றால் 950 வருடங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், 950 வருடங்கள் என்று சொன்னால் வயசை கேட்டால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுடைய நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வயசு 950, இன்னொருத்தோட வயசு கேட்டால் 500, இன்னொருத்தோட வயசு கேட்டால் 1000, இன்னொரு ஆளோட வயசு கேட்டால் 850, இப்படி வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த வருடங்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த வருடங்களிலே அவர்கள் நன்மை செய்தவர்களாக இருந்தால் எங்களை விட அதிகமான நன்மைகளை அவர்கள் பெற்றிருப்பார்கள். இந்த நன்மை எங்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தாலா சிறப்பான ஏற்பாட்டை செய்து தந்திருக்கிறான் லைலத்துல் கத்ர். அன்பான சகோதரர்களே, இந்த லைலத்துல் கத்ரை தேடியவர்கள் எங்களில் எத்தனை பேர்? இந்த கடைசி 10 பயன்படுத்தியவர்கள் எங்களில் எத்தனை பேர்? கடைசி 10 லைலத்துல் கத்ர் இரவை தேட வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எத்தனை பேர்? அன்பான சகோதரர்களே, அப்ப ஒருவருக்கு தொடர்ச்சியாக 10 வருஷம் லைலத்துல் கத்ர் இரவு பாக்கியம் கிடைக்கிறது என்று சொன்னால் அவர் 830 வருடங்கள் செய்த நன்மைகளை பெற்றுக்கொண்டார் அந்த 10 இரவுகளில். அன்பான சகோதரர்களே, அப்ப நாங்க யோசிக்கணும், இந்த வருஷம் லைலத்துல் கத்ர் இரவை தேடுவதற்கு நான் என்ன முயற்சி செய்தேன்? அதிலே ஒரு விளக்கம் சொல்ல வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து விட்டோம் என்ற சந்தோஷத்தில் சிலர் இருக்கின்றார்கள். என்ன சந்தோஷம்? லைலத்துல் கத்ர் 27ஆம் இரவு, அப்போ 27ஆம் இரவிலே நாங்கள் அமல்களை செஞ்சிட்டோம். அதில் பாதி அமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத அமல், மீதி அமல் எப்படி இருக்கிறது சொன்னால் லைஃபான ஹதீஸ்களை கொண்ட அமல், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள அமல்கள் மிகவும் அரிதாக இருக்கும் அல்லது இல்லாமல் இருக்கும். அன்பன சகோதரர்களே, நாங்கள் ஒரு விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். 27ஆம் இரவு லைலத்துல் கத்ர் இரவு என்று நினைத்து கொண்டிருக்கின்ற சகோதரர்கள், நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 27ஆம் இரவில் தான் லைலத்துல் கத்ர் இரவு என்ற வழிகாட்டலை எங்களுக்கு தரவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு தந்த வழிகாட்டல் கடைசி 10 ஒற்றைப்படை இரவுகளில் நீங்கள் லைலத்துல் கதிரவை தேடிக்கொள்ளுங்கள். ஒற்றைப்படை என்றால் 21, 23, 25, 27, 29, 27 இரவு தான் என்று லைலத்துல் கதிரை நம்பி இருக்கின்றவர்கள் சில நேரம் 21 லைலத்துல் கதிர் வந்துவிட்டு போயிருக்கலாம், 23 வந்திருக்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸின் பிரகாரம் 25 வந்திருக்கலாம், 27 வரலாம், அதே போன்று 27 பிறகுள்ள 29 வரலாம். அன்பந்த சகோதரர்களே, நாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பின்பற்றுகின்றோமா? ரசூலுல்லாஹ் தான் எங்களது நபியா, ரசூலுல்லாஹ் தான் எங்களுடைய வழிகாட்டியா என்பதனை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, உங்கள் எல்லோருக்கும் நான் நினைக்கிறேன் தமிழில் வாசிக்கலாம் அல்லது ஆங்கிலத்தில் வாசிக்கலாம் அல்லது வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்புகளில் வந்திருக்குது, உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் வாசிக்கலாம். நீங்கள் புகாரியை இன்ஷா அல்லா இந்த குத்துபாவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், புகாரியை உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில் நீங்கள் பிரட்டி பாருங்கள். 2023 இலக்கம். நான் உங்களை ஞாபகம் வைத்துக் கொள்வதற்காக சொல்கிறேன், நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற வருஷம் 2022. ஹதீஸ் நீங்கள் பார்க்க வேண்டிய ஹதீஸ் 2023. அந்த இலக்கத்தில் நீங்கள் ஹதீஸை பாருங்கள். மிக தெளிவான ஒரு செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு சொல்லித் தருகின்றார்கள். ஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லியுக்பிரனா பிலைலத்தில் கத்ர், லைலத்துல் கதிர் இரவு எப்ப என்பதனை அறிவிப்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியாகி வந்தார்கள். ஃபதலாஹா ரஜுலானி மினல் முஸ்லிமீன், முஸ்லிம்கள்ல 2 பேர் சண்டையிட்டு கொண்டார்கள். ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹரஜ்து லிஉக்பிரகும் பிலைலத்தில் கதிர், நான் வெளியாகி வந்தேன் லைலத்துல் கதிர் இரவு எப்ப என்பதனை அறிவிப்பதற்காக. ஃபதலாஹா ஃபுலானுன் வ ஃபுலான், இன்னாரும் இன்னாரும் சண்டையிட்டு கொண்டார்கள். ஃபருஃபிஅத், எனவே எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி. லைலத்துல் கதிர் இரவு எப்ப? 21, 23, 25, 27, 29 என்பதை சொல்ல வந்தார்கள். சொல்ல வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னென்றால், எனக்கு மறக்கடிக்கப்பட்டு விட்டது, ஞாபகம் இல்லை. அதோடு சொன்னார்கள், ஃபஅஸா அய்யகூன கைரல் லக்கும், எனக்கு மறக்கடிக்கப்பட்டது உங்களுக்கு நலவாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு ஃபல்தமிஸூஹா ஃபித்தாஸிஆ வஸ்ஸாபிஆ வல் காமிஸா, நீங்க லைலத்துல் கத்ர் இரவை 29 தேடுங்க, 27 தேடுங்க, 25 தேடுங்க என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பான சகோதரர்களே, அப்ப இது இந்த ஹதீஸ் எங்களுக்கு விளங்குது என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 29 சொன்னாங்க, 27 சொன்னாங்க, 25 சொன்னாங்க. வேறு ஹதீஸ்ல ஒற்றைப்படை என்று சொன்னார்கள். அப்ப இந்த செய்தியில 21 23 சொல்லல. காரணம் என்ன என்றால், இந்த செய்தியை சொல்கின்ற பொழுது 21 பெய்திட்டு, 23 பெய்திட்டு, மிஞ்சிக்கிறது 25, 27, 29 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்ற போது. எனவே அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தி லைலத்துல் கத்ர் இரவு எப்ப என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் எங்களுக்கு சொல்லி தரணும். அல்லது நான் விளக்கத்துக்காக வேண்டி சொல்கிறேன், விளங்குறதுக்காக வேண்டி சொல்கிறேன். அல்லது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யார் செய்தியை கொண்டு வந்தார்களோ, வஹியை கொண்டு வந்தார்களோ அவர்களுக்கு தெரியும், அந்த மலக்குக்கு தெரியும் லைலத்துல் கத்ர் இரவு எப்பேண்டு. அப்போ ரசூலுல்லாஹ்க்கு சொன்னாச்சு, ஆனால் மறக்கடிக்கப்பட்டு விட்டது. கொண்டு வந்தவர் ரசூலுல்லாஹோட மட்டும்தான் தொடர்பு, வேற யாரோடையும் தொடர்பு இல்லை. அன்பான சகோதரர்களே, அப்படி இருக்கின்ற பொழுது 27 தான் லைலத்துல் கத்ர் இரவு என்று நாங்கள் எப்படி சொல்ல முடியும்? சில கிதாபுகளில் எழுதப்பட்டிருக்கின்றது லைலத்துல் கத்ர் 27 தான். எப்படி என்று சொன்னால், நீங்கள் إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر. இந்த சூறாவை எடுத்து பார்த்தீங்கன்னா லைலத்துல் கத்ர் என்ற சொல் 3 இடங்களில் வருது. இந்த சூறாவில் 3 இடங்களில் வருது. லைலா என்றால் அந்த லைலால 4 எழுத்து இருக்குது. லாம் யா லாம் தா லைலா. அல் கத்ர் 5 எழுத்து இருக்குது. அலிஃப் லாம் காஃப் தால் ரா 5 எழுத்து. 5 4 9 லைலத்துல் கத்ரில் 9 எழுத்து இருக்குது. அப்போ 9 எழுத்துனால் 3 இடங்களில் வருது. 9 3 பெருக்கினா 27. எனவே 27 தான் ரசூல்லா மறந்தாங்களே, அது எப்போ தெரியுமா? 27 என்று ஒரு கண்டுபிடிப்பு. அன்பன் சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களோட காலத்திலேயே நான் சொன்ன 2023க்கு பிறகுள்ள ஹதீஸில் நீங்கள் வாசி பாருங்க, 21ஆம் இரவிலே லைலத்துல் கத்ர் இரவு வந்திருக்கின்றது, 23ஆம் இரவிலே லைலத்துல் கத்ர் இரவு வந்திருக்கின்றது. அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒற்றைப்படை இரவுகளில் தேடிக்கொள்ள சொன்னாங்க, 21 23 25 27 29. அப்படி இருக்கின்ற பொழுது 27 தான் என்று இப்படி சொன்னது இது ரசூலுல்லாஹ் சொல்லல்ல, அல்லாஹ் தஆலா எங்களை வழிகாட்டவில்லை. எனவே நாங்கள் லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை இழந்து விடக்கூடாது. அல்லாஹ் சொல்லலையா? உங்கள்கிட்ட யார் சொன்னாலும் 27 தான் லைலத்துல் கத்ர் என்று சொல்கின்றவர்களிடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேளுங்க. இது ஏனென்றால் வம்புக்கு இல்லை, பிரச்சனைக்கு அல்ல, சண்டை பிடிப்பதற்காக வேண்டிய அல்ல, மார்க்கத்தில் நான் தெரிஞ்சவனா நீ தெரிஞ்சவனா என்று போட்டி போடுவதற்காக வேண்டிய அல்ல. லைலத்துல் கத்ர் பாக்கியம் எங்களை எல்லாருக்கும் கிடைக்கணும். ஒருவேளை 27 லைலத்துல் கத்ர் இரவு வரல என்றால் 21 வந்துவிட்டு போனால் எங்களுடைய நிலைமை என்ன? 23 இருந்தால் 25 இருந்தால், ஏன் இதற்கு பிறகு வரப்போற 29 தான் லைலத்துல் கத்ராக இருந்தால் என்னுடைய உங்களுடைய நிலைமை என்ன? லைலத்துல் கத்ர் இரவு பாக்கியம் எங்களுக்கு இந்த வருஷம் இல்லை. சாதாரண விஷயமா? லைலத்துல் கத்ர் இரவு என்பது சாதாரண விஷயமா? வருஷத்தில் எல்லா மாதங்களிலும் லைலத்துல் கத்ர் இரவு கிடையாது. ரமலான் மாதத்திலும் எல்லா நாளிலும் லைலத்துல் கத்ர் இரவு கிடையாது. கடைசி 10 கூட எல்லா நாட்களும் ஒரே ஒரு இரவு தான். அன்பா சொல்ல, அது தேடணும், நன்மை செய்ய வேண்டும். எங்களை லேசாக்கி தந்திருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி 10 தேடுங்க. சில ரிவாயத்துகளில் வருது ஒற்றைப்படை கூட இல்லை, கடைசி 10 தேடுங்க. அது ஒற்றைப்படையாக இருக்கட்டும் இரட்டைப்படையாக இருக்கு, கடைசி 10 முயற்சி எடுங்க. சௌரலே சாதாரண விஷயம் இல்லை. 83 வருஷம் நான் வாழ்றோம், நாங்கள் வாழ்வோமா? 83 வருஷங்கள் எங்களுக்கு வாழ கிடைக்குமா? சௌரலே நன்மைகளை இழந்து விடக்கூடாது. லைலத்துல் கத்ர் இரவு பாக்கியம் மிக மிக முக்கியமானது. எனவே இன்றைக்கு பிறகும் அந்த சான்ஸ் இருக்குது, சந்தர்ப்பம் இருக்குது, இன்றைக்கு பிறகும் சான்ஸ் இருக்குது. எனவே லைலத்துல் கத்ர் இரவை நாங்கள் அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் என்பதனை சொல்லிக் கொள்கின்றேன். மேலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சில பேர் என்ன சொன்னாலும் நன்மைகளை செய்ய முன்வர மாட்டார்கள். அவங்களுக்கு இரவில் இரவை ஹயாத்தாக்குவது வேறு வேறு கட்டங்கள். ஒரு திருமணம் வந்தால் இரவை ஹயாத்தாக்குவார்கள், ஒரு எக்ஸாம் வந்தால் இரவை ஹயாத்தாக்குவார்கள், உலக தேவை ஏதாவது வந்தால் இரவை ஹயாத்தாக்குவார்கள், விடிய விடிய கேரம் விளையாடி அல்லது படங்கள் பார்த்து இப்படியெல்லாம் வேறு நாட்களிலே என்ன செய்வார்கள்? இரவை ஹயாத்தாக்குவார்கள். போனை பார்த்து, போன்ல ஃபேஸ்புக்கு அது இது எல்லாம் பார்த்து அதிலே இரவை ஹயாத்தாக்குவார்கள். மோசமான தொடர்புகள் இருந்தால் பேசி பேசியே இரவை ஹயாத்தாக்குவார்கள். ஆனா கடைசி 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டல், பொதுவான வழிகாட்டல், இஷாவுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும்? சாப்பிடணும், இஷாவோட தூங்கிடணும். இதுதான் பொதுவான வழிகாட்டல். ஆனால் எப்பையும் இஸ்லாம் இரவில் விழித்திருப்பதற்கு எதிரான மார்க்கம். இரவில் விழித்திருப்பு, இரவை ஹயாத்தாக்குவது கூடாது, ஹராம். ஆனால் கடைசி 10 ஹயாத்தாக்கினாங்க. நன்மைகளை செய்து கொண்டிருந்தார்கள். ஏன் லைலத்துல் கத்ரை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும்? அன்பான சகோதரர்களே, இன்னும் நேரம் வரலையா? இன்னும் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு நேரம் வரவில்லையா என்று அல்லாஹ் சூரத்துல் ஹதீத் 57வது அத்தியாயம் 16வது வசனத்திலே கேட்கிறான். அலம் யஅனி லில்லதீன ஆமனு, காஃபிர்களுக்கல்ல, முனாஃபிக்குகளுக்கல்ல, இஸ்லாத்தை ஏற்காதவர்களுக்கல்ல, ஈமான் கொண்டவர்களுக்கு. யாரெல்லாம் ஈமான் கொண்டவன் என்று சொல்கிறாரோ, நான் அல்லாஹ்வை நம்புகிறேன், மறுமை நாளை நம்புகிறேன் என்று யாரெல்லாம் சொல்கின்றார்களோ, அலம் யஅனி லில்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்கள், ஈமான் கொண்டவர்கள், இவர்களுக்கு இன்னும் நேரம் வரவில்லையா? அன் தக்ஷா குலூபுகும் லிதிக்ரில்லாஹ், அல்லாஹ்வை நினைவுபடுத்தி உள்ளங்கள் அஞ்சி இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுவதற்கு நேரம் இன்னும் வரலையா என்று அல்லாஹு தாலா கேட்கிறான். வலா யகூனு கல்லதீன ஊதுல் கிதாம் மின் கபில், இதுக்கு முன்னால வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இருந்தார்களே அப்படி இவர்கள் ஈக்க வேண்டாம். யாரு ஈமான் கொண்டவர்கள், யாரு முஸ்லிம்கள், யாரு அஹ்லுல் கிதாப் ஊத்துல் கிதாப் யாருன்னு சொன்னால் யூதர்கள், நசாராக்கள், கிறிஸ்தவர்கள். அவங்க இதுக்கு முன்னால எப்படி இருந்தார்களோ அது மாதிரி தான்ப்பா நீங்க ஈக்கிறீங்க. அப்படி இருக்க வேண்டாம். அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அல்லாஹு தாலா சொல்கிறான், ஃபதால அலைஹிமுல் அமது, காலம் அவர்களுக்கு சென்று கொண்டே இருந்தது, நீண்டதாக அவர்களுக்கு காலம் கொடுக்கப்பட்டது. ஃபகஸத் குலூபுஹும், அவருடைய உள்ளங்கள் கடினமாகிவிட்டது. வகஸீரும் மின்ஹும் ஃபாஸிகூன், அவர்கள் அதிகமானவர்கள் பாவிகள் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். என்ன, பல வருஷங்களாக உலகத்தில் வாழ்ந்தாங்க யூதர்கள், நசாராக்கள். அவங்களுக்கு காலம் கூடுதலாக நீண்டதாக இருந்தது. ஆனால் அவங்களோட உள்ளம் இடம் கொடுக்கல அல்லாஹ்வை திக்ர் செய்கிறதுக்கு, அமல்களில் ஈடுபடுறதுக்கு, உள்ள காலங்களை மறுமைக்காக பயன்படுத்தி கொள்றதுக்கு அவங்களுக்கு என்ன செய்யலை, அவங்களோட உள்ளம் இடம் கொடுக்கல. ஃபகஸத் குலூபுஹும், அவங்களோட உள்ளம் கடினமாகிவிட்டது. பாவம் செய்கிறேண்டா உள்ளம் மென்மையாகிவிடும், நன்மை செய்கிறேண்டா உள்ளம் கடினமாகிவிடும். அப்படி இருந்தார்கள். அது மாதிரி தான் நீங்கள் ஈக்கிறீங்க. அப்படி இருக்க வேண்டாம் அல்லாஹு தாலா கூறுகின்றான். எனவே அன்பான சகோதரர்களே, இது பொதுவான செய்தி, ரமலானுக்கு வந்ததல்ல. ரமலான் வந்தும் அமல் செய்ய ரெடி இல்லை, அல்லாஹ்வை திக்ர் செய்ய ரெடி இல்லை, இன்னும் டைம் வரல என்றால் அன்பான சகோதரர்களே, நாங்கள் இந்த கடந்த இந்த நாட்களில் ரமலானை உண்மையிலே பயன்படுத்தி இருந்தால் பேசக்கூடிய நானும் செய்யமெடுக்கக்கூடிய நீங்களும் அமல்களினால் இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்தி இருந்தால் சந்தோஷப்பட வேண்டும். ஆனால் இன்னும் பயன்படுத்தல, இன்னும் ஒரு கியாமுல்லைல் தொழவில்லை, இன்னும் குர்ஆன் ஓதவில்லை, இன்னும் எந்த திக்ரையும் செய்யவில்லை, சுன்னத்தான அமல்களை இன்னும் செய்யறதுக்கு முன்வரல, இன்னும் எந்த மாற்றமும் இல்லை, ரமலானுக்கு முன்னாலே எப்படியோ அப்படித்தான் இன்னும் என்றால் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் அன்பான சகோதரர்களே. மேலும் இந்த ரமலான் மாதத்தில் செய்ய முடியுமான நிறைய அமல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு காட்டி தந்திருக்கின்றார்கள். அதில் மிக முக்கியமானது சதகா. எந்த ஒரு காரியத்திலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நல்ல காரியத்திலும் கான அஜ்வத் அதாவது கொடை வள்ளலாக இருந்தார்கள். எப்போ ரமலானுடைய காலங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல காரியங்களில் கொடை வள்ளலாக இருந்தார்கள். கொடை வள்ளல் என்றால் பொதுவாக நாங்கள் சொல்லுவோம், கொடை வள்ளல் சொன்னால் தர்மத்தில் அதிகமாக தர்மம் செய்யக்கூடியவர். இதுதான் அஜ்வத் அல்லது கொடை வள்ளல் என்ற அந்த சொல்லுக்கான அர்த்தம். ஆனால் இங்கே வருது கான அஜ்வத பில் ஹைர், நல்ல காரியங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடை வள்ளலாக இருந்தார்கள். அப்படி என்ன, ஒரு சதக்கா செய்கிறேண்டா அதிகமாக சதக்கா செய்வாங்க வளமையை விட. ஒரு நன்மையான வேறு காரியம் ஒன்று செய்வதாக இருந்தால் அதை கொஞ்சம் அக்கறையோட கூடுதல் கவனம் எடுத்து அப்படி செய்வார்கள். இதனைத்தான் அஜ்வத் என்ற சொல்லின் மூலமாக இங்கே புரியப்பட வேண்டியது. அன்பான சகோதரர்களே, நாங்கள் இப்போ முதன்மையானது சதக்கா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்மையான காரியங்களில் கொடைவள்ளலாக இருப்பார்கள். அன்பான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடி, இஸ்லாத்துடைய அடிப்படையிலே இந்த பொருளாதார நெருக்கடிகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று நாங்கள் குர்ஆன் ஹதீஸை புரட்டி பார்த்தால் எங்களுக்கு மிக முக்கியமாக இந்த பொருளாதார நெருக்கடியை தீர்வு காண்றதுக்கு இஸ்லாம் சொல்லித்தர ஒரே ஒரு வழிகாட்டல் சதகா. இன்னும் வழிகாட்டல் இருக்கிறது, முதன்மையானது சதகா. கொடுக்க கொடுக்க கூடும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே கூறுகின்றான், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹி கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ ஸனாபில் ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா வல்லாஹு வாஸிஉன் அலீம். அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால கூறுகின்றான் 261வது இலக்கத்தில், மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே தர்மம் செய்கின்றவர்கள், செலவு செய்கின்றவர்கள், அவர்களுக்கு உதாரணம் என்ன தெரியுமா? கமசலி ஹப்பா, ஒரு வித்துக்கு உதாரணம். ஒரே ஒரு வித்து. அன்மா சகோதரர், இந்த ஒரு வித்தை நட்டுகின்றார். கமசலி ஹப்பத்தின் அம்பதத் சபா சனாபில், போட்ட வித்து உண்டு, ஆனா முளைத்தது 7 கதிர்கள். ஃபீ குல்லி சும்புலத்தி மியது ஹப்பா, ஒவ்வொரு கதிரிலையும் 100 வித்துகள் முளைத்திருக்கின்றது. வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா, அல்லாஹ் தான் நாடியோருக்கு அதைவிட அதிகமாக இரட்டிப்பாக்கி கொடுப்பான் என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். அன்பான சகோதரர்களே, இப்போ உண்மையிலே ஈமான் நம்பிக்கை அடிப்படையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சதக்காக்கள் கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும். ஒருத்தர் கேள்வி கேட்டால், அது எப்படியப்பா கொடுத்தா குறையும்? 100 ரூபாய்க்குது 10 ரூபா கொடுக்குறோம், குறையும். 1000 ரூபாய்க்குது 100 ரூபா கொடுக்குறோம், குறையும். 1,00,000க்குது 10,000 கொடுக்குறாரு, குறையும். அது எப்படி கூடும்? அது எப்படி கூடும் என்று ஒருவர் கேட்டால் அதுக்கான பதில் தான், நீங்கள் ஒரு வித்தை போடுங்க, நிலத்தில் நீங்கள் நாட்டுங்க. அந்த ஒரு வித்து, ஒரு நெல் 7 கதிர்களை உருவாக்கி, அந்த 7 கதிர்களில் ஒவ்வொரு கதிரிலும் 100 வித்துக்கள் முளைத்திருக்கின்றன. இது போலதான் உங்களோட பொருளாதாரம் விருத்தி அடையும், உங்களோட பொருளாதாரம் அபிவிருத்தி அடையும். அன்மா சகோதரர்களே, உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்றான், உதாரணத்தோடு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னதை நம்புகின்றவர்கள் மாத்திரம் சதக்கா கொடுக்குற நேரம் ஒன்றும் யோசிக்க மாட்டாங்க. அட, எனக்கு அந்த தேவைக்குது, எனக்கு இந்த தேவைக்குது, என்னை புள்ளட விஷயம் இருக்குது, என்னை வீட்டு விஷயம் இருக்குது, என்னை வாகனத்தின விஷயம் இருக்குது, என்னை கடன் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, ஒன்றும் யோசிக்கமா. கொடுக்க 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 அதிகரிக்கும். மேலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மா நகஸத் ஸதகத்தும் மிம்மால், சொத்துல சதக்கா எதையும் குறைத்து விடாது. எங்கள்கிட்ட சொத்திக்குதே, நாங்கள் சதக்கா கொடுக்க கொடுக்க எதுவும் குறைந்து விடாது, சதக்கா எதையும் குறைத்து விடாது, சொத்தை குறைத்து விடாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்போ நாங்கள் யோசிக்கணும்னு தெரியுமா, எங்களுக்கு ஒரு 4 கடை இருக்குதுன்னு வைங்களே, எங்களுக்கு ஒரு 4 கடை, 4 வருமான வழிகள் இருக்குது, எங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் லாபங்கள் வந்து கொண்டே இருக்கும், பொருளாதாரம் அபிவிருத்தி அடைஞ்சு கொண்டே இருக்கும். இன்னொரு 4 கடை, ஏற்கனவே 4 கடை இருக்குது, இன்னொரு 4 கடை நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், மூலதனத்தை போடுறோம், எங்களுக்கு லாபம் கிடைக்குது. நாங்கள் விரும்பி இன்னொரு 4 கடை போட்டோம்னா இன்னும் விரும்புவோம், இன்னும் கிடைக்கும். இன்னொரு 4 கடை, 12வது, இன்னொரு 4 கடைண்டா இன்னும் விரும்புவோம். இப்போ சதக்கா கொடுக்குறவர்கள் எப்படி என்றால் என்ன செய்வார்கள்? நான் இன்னாரு கொடுத்தாச்சு, இன்னும் கொடுக்க வேண்டி வந்தால் சொல்லுவாங்கன்னு தெரியுமா, நான் அங்கே கொடுக்குறேன், நான் இங்கே கொடுக்குறேன், நான் அங்கெல்லாம் செஞ்சுக்கிறேன், நான் இங்கெல்லாம் செஞ்சுக்கிறேன் என்று சொல்லுவாங்க. அன்பா சார், இது சதக்கால. நான் இதுக்கு ஒப்பிட்டு காட்டுறேன். எப்படி கடை இருந்தால் 4 கடை, எங்களுக்கு வருமானம் 4 கடையில் வருது, நாங்கள் விரும்புகிறோம். 8 கடை, மாஷா அல்லாஹ், இன்னும் விரும்புவோம். 12 கடை, அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் கொடுத்தது 4 பேருக்கு சதக்கா, அல்லது 4 குடும்பத்துக்கு, அல்ஹம்துலில்லாஹ், அது போதும். இன்னும் 4 பேர் இருக்குது, ஏலாது கொடுக்க ஏலாது. அன்பான சகோதரர்களே, நம்பிக்கை இல்லை, சதக்காட பெருமதி தெரியாது, சதக்கா கொடுத்தால் கொடுக்க கொடுக்க எனக்கு அதிகரிக்கும் என்பது தெரியாது. அது லாப மீட்டலுக்கான ஒரு வழி, பொருளாதாரம் அபிவிருத்தி அடைவதற்கான ஒரு வழி என்பதனை விளங்காதவர்கள் பயப்படுவாங்க. சதக்காண்டா பயப்படுவாங்க, கொடுக்கிறண்டா பயப்படுவாங்க, ஒளிஞ்சி ஒளிஞ்சி ஓடுவாங்க. அன்பான சகோதரர்களே, அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே கூறுகின்றான், யாரெல்லாம் சொத்துள்ளவர்களாக, பணக்காரர்களாக, வசதி உள்ளவர்களாக, தனவந்தர்களாக இருக்கின்றார்களோ அவங்கள கடமை ஒண்டிக்குது. ஹக்கும் மாலூம் லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம், கேட்கிறவங்களுக்கும் அவங்க கொடுக்கணும், கேட்கிறவங்களுக்கும் கொடுக்கணும். கேட்காம வெக்கத்தில் ஒளிஞ்சிருக்கிறாங்களே, தன்னுடைய கஷ்டத்தை காட்டிக்கொள்ளாமல் இருக்கிறாங்களே, அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். லிஸ்ஸாஇலி வல் மஹ்ரூம். அன்பான சகோதரர்களே, அப்ப இந்த செய்தியை அல்லாஹு தாலா கூறுகிறார். அதே போன்று வஅம்மஸ்ஸாயில் ஃபலா தன்ஹர், கேட்கிறவரை விரட்ட வேண்டாம், கேட்டு வருவாங்க. ரமலானில் தனவந்தர்கள் மிச்சமே சங்கடப்பட்டிருப்பார்கள், மிச்சமே சங்கடப்பட்டிருப்பார்கள். ஏன்? ரமலானில் தருவாங்க, மற்ற காலங்களில் தராட்டிலும் தருவாங்க என்று சில நேரம் கடைகளுக்கு வருவாங்க, சில நேரம் வீடுகளுக்கு வருவாங்க, சில நேரம் ரோட்டில் கேட்பாங்க, பள்ளிக்கு வர விட மாட்டாங்க. அன்பான சகோதரர்களே, நாங்கள் சங்கடப்படக்கூடாது, சந்தோஷப்பட வேண்டும். எப்படி? எனக்கு நன்மைக்கான வழிகள். நீங்கள் கொடுக்க போகிறது உங்களோட சொத்தில் துளியும் இல்லை, ஏன் கவலைப்படணும்? சந்தோஷப்படுங்க, இது லாப மீட்டலுக்கான வழி. மேலும் இவ்வளவெல்லாம் கேட்டதுக்கு போகிறவும் எனக்கு எப்படியுமே சங்கடம் என்றால், நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அல்லாட வழிகாட்டல். நீங்கள் கொடுக்காட்டியும் பரவாயில்லை, ஒரு ரூபாடியை கொடுக்காட்டியும் பரவாயில்லை, மோசமான வார்த்தைகளால் திட்டிடாதீங்க, உள்ளத்தை நோகடிச்சிடாதீங்க. அல்லாஹ் சொல்கிறான், கவுலும் மஅரூஃபுன் வ மக்ஃபிரத்துன் கைரும் மின் ஸதகத்தின் யத்பஉஹா அதா. அல்லாஹ் சொல்கிறான், கவுலும் மஅரூஃப் நல்ல வார்த்தை, வ மக்ஃபிரா மன்னிப்பு, நல்ல வார்த்தை பேசுறது, அன்பான வார்த்தை, அதே போன்று மக்ஃபிரா மன்னிச்சுடுறது, இவை நீங்கள் சதக்கா கொடுக்கறத விட சிறந்தது. நீங்கள் சதக்கா கொடுக்காட்டியும் பரவாயில்லை, நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்கொள்ளுங்க, கொடுக்க வானம் அந்த மாதிரி அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனால் சதக்கா கேட்டு யாராவது வந்தா எப்போ இந்த பிரச்சனை வரும்? கேட்டு வந்தால் தான் பிரச்சனை, கேட்டு வந்தால் தான் நோவினைப்படுத்துறது, உள்ளத்தை உடைக்கிறது. அன்பான சகோதரர்களே, அன்றைக்கு வந்தீங்க தானே, தந்தன் தானே, மறுபடியும் வாரீங்கன்ற ஒரு பேச்சு. என்னப்பா இது பெரிய கரைச்சலாகிக்குது, நீங்கள் வரவானம், நோம்பு பிந்தி வாங்க, அப்படி ஒரு பேச்சு. இப்படியாக மனசை நோகடிக்கிற வார்த்தைகள் யாருக்கு வரும் தெரியுமா? பணம் உள்ளவனுக்கு வரும், வசதி உள்ளவனுக்கு வரும். ஆனால் அல்லாஹ் எல்லாவற்றையும் அறிந்தவன். சொல்கிறான், கவுலும் மாரூஃப், நல்ல வார்த்தை பேசிடுங்க. அவங்க வந்தோடனே உங்களுக்கு சங்கடமாகிக்குத்தானே, உங்களுக்கு மனசுக்கு குழப்பமாகிக்குத்தானே, கோபம் வருது தானே, மன்னிச்சுடுங்க, மன்னிச்சுடுங்க, சரியா? நீங்கள் சதக்கா கொடுக்காட்டியும் பரவாயில்லை, அந்த சதக்கா கொடுக்கறத விட நீங்கள் பேசுகிற அன்பான வார்த்தை பெருமதியானது, நீங்கள் மன்னிச்சுடுறது அது சிறந்தது. எந்த சதக்கா? மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்கள் சதக்கா கொடுத்து அதை தொடர்ந்து நோவினப்படுத்துறீங்களே உள்ளத்தை, அதை விட இப்படி நீங்கள் நல்ல வார்த்தை பேசுகிறது சிறந்தது என்று அல்லாஹு தாலா கூறுகின்றான். மேலும், யா ஐயுஹல்லதீன ஆமனு, விசுவாசம் கொண்டவர்களே, லா துபுதிலு சதகாத்திக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் உங்களோட சதக்காக்களுடைய நன்மைகளை சொல்லி காட்டி நோவினைப்படுத்தி இழந்து விடாதீர்கள் என்றும் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇல் முர்ஸலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்ஸானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, தர்மத்திலே கடமையான தர்மங்கள் 2 இருக்கிறது. ஒன்று ஜக்காத், இன்னும் ஒன்று ஜக்காத்துல் ஃபித்ர். ஜக்காத் எப்போ கடமை என்றால் ஒருவரிடம் நிசாப் அதாவது ஜக்காத் கடமையாகின்ற அளவு இருந்தால் 85 கிராம் தங்கத்துக்கு நிகரான மேலதிகமான சொத்து அல்லது மேலதிகமான பணம் 10 பவுனை விட 1 கிராம் கூட அதுக்கு நிகரான பணம் இருந்தால் மேலதிகமானது 1 வருஷம் பூர்த்தியாக இருந்தால் ஜக்காத் கொடுக்கணும். ஜக்காத் சம்பந்தமான உங்களுக்கு தேவையான வழிகாட்டல்களை ஃபஸ்அலு அஹ்லல் திக்ரி இன் குந்தும் லா தஅலமுன், உங்களுக்கு தெரியாட்டி தெரிந்தவர்கள்ட்ட கேட்டுக்கொள்ளுங்கோ, கேட்டு அந்த அமல்களை செஞ்சிடுங்க. ஜக்காத் கடமையான சதகா, இது ரமலானுக்கு மட்டும் உரியது கிடையாது. சில பேர் நினச்சிக்கிறாங்க ஜக்காத் ரமலானில் தான் கடமையாகுது. இல்லை, யாருக்கு 1 வருஷம் நிசாப் அடைஞ்சு பூர்த்தியாகுதோ 1 வருஷம், அந்த 1 வருஷம் பூர்த்தியானால் அவருக்கு ஜக்காத் கடமையாகுது. அன்பா சகோதரர்களே, ஜக்காத் யார் தனவந்தர்களாக இருக்கின்றார்களோ, யார் பணக்காரர்களாக யார் ஜக்காத் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அந்த பணத்தை அந்த சொத்தை பாவிப்பது ஹராம். அது ஏழைகளின் சொத்து, அது ஏழைகளுக்கு போய் சேர வேண்டியது என்பதனை மறந்துவிடக்கூடாது. நீங்கள் உங்களோட காசாக இருக்கலாம், அது நீங்கள் ஜக்காத் உங்களுக்கு கடமையான பொருள், அது உங்களோட காசு கிடையாது. அந்த அளவுக்கு உங்களோட காசு ஜக்காத் கொடுக்க வேண்டிய அளவு இருக்குது, அது உங்களுடைய பணம் கிடையாது. அதுலேயும் நீங்கள் யாராவது தனவந்தர்கள் என்ன செய்கிறாங்கன்னா அதை சதக்கா கொடுக்கறதுல பொதுவாக விரும்பி சதக்கா கொடுக்கறது இருக்குது, அதில் காட்டுற அந்த உலோஃபித்தனத்தை ஜக்காத்தில் காட்ட முடியாது. ஏன்னா ஜக்காத் கடமையானது. அன்பு சகோதரர்களே, அதே போன்று ரமலானில் கடமையாகிற ஒரு சதக்கா தான் ஜக்காத்துல் ஃபித்ர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை பற்றி கூறுகின்ற பொழுது, துஹ்ரத்தல் லிஸ்ஸாயிம், நோன்பாளி இருக்கிறாரே அவரை இது சுத்தப்படுத்தி விடும். எதிலிருந்து? அவர் நோன்பு பிடிச்ச காலத்தில் அவர் ஏதாவது மோசமான வார்த்தைகளை பேசியிருந்தால், மோசமாக நடந்து கொண்டிருந்தால், அந்த பாவங்கள் அந்த குறைகளை இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் சுத்தப்படுத்தி விடும் என்று சொன்னார்கள். வதுஅமத்தல் லில் மசாகின், அதே போன்று இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் ஏழைகளுக்கு உணவாகவும் அமைந்துவிடும். ஃபமன் அத்தாஹா கபுல ஸலா, யார் பெருநாள் தொழுகைக்கு முன்னால் இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகின்றாரோ ஃபஹிய ஜக்காத்துன் மக்பூலா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஜக்காத். வமன் அத்தாஹா பஅத ஸலா, யார் பெருநாள் தொழுகைக்கு பிறகு இந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நிறைவேற்றுகின்றாரோ ஃபஹிய சதகத்தும் மின சதகாத், அது ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுத்ததாக அமையாது, சாதாரண சதக்கா மாதிரி ஆகிவிடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதே போன்று ஃபரத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜக்காத்துல் ஃபித்ரி ஸாஅ மின் தம்ர் அவ் ஸாஅ மின் ஷயீர் அலல் அப்தி வல் ஹுர் வல் ذكر வல் உன்ஸா வல் ஸகீர் வல் கபீர் மினல் முஸ்லிமீன், அதாவது ஜக்காத்துல் ஃபித்ர் யாருக்கெல்லாம் கடமை என்றால் அடிமை, சுதந்திரமானவர், ஆண் பெண், பெரியவர் சிறியவர் எல்லோருக்குமே ஜக்காத்துல் ஃபித்ர் கடமை. அதே போன்று எது கொடுக்கணும் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஸாஅம் மின் தம், அதாவது ஈச்சம்பழத்திட 1 சா அளவு கொடுத்தாங்க. அவ் ஸாஅம் மின் ஷயீர், வாட்கோதுமை, இதில் 1 சா அளவு கொடுத்தாங்க. 1 சா அளவுன்னு சொன்னால் அன்பான சகோதரர்களே, இன்றைக்கு 2 கிலோ 40 கிராம் என்று சொல்லுவாங்க, 2 கிலோ 176 கிராம் என்று சொல்லுவாங்க, 2 கிலோ 400 கிராம் என்று சொல்லுவாங்க, 2.5 கிலோன்னு சொல்லுவாங்க, 2 கிலோ 750 கிராம் என்று சொல்லுவாங்க. இப்படி ஒவ்வொரு அளவை சொல்லுவார்கள். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன இந்த அளவிக்குதே சா என்றது 4 முத்துகள், முத்து சா, 4 முத்து 1 சா. 4 முத்து என்றால் 1 முத்து எப்படி என்றால் ஒரு சாதாரண ஒரு மனிதருடைய 2 கைகளை 2 கைகள் நிரம்ப எவ்வளோ இருக்குதோ அதுதான் 1 முத்து. அதில் 4 மடங்கு 4 முத்து, இந்த 4 முத்து தான் 1 சா என்ற செய்தியை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்பான சகோதரர்களே, நாங்கள் ஜக்காத்துல் ஃபித்ர் கொடுப்பதாக இருந்தால் நாங்கள் வெறுமனே சடங்குக்காக கொடுக்கக்கூடாது. எங்கடா ஜக்காத்துல் ஃபித்ர் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அப்படி என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த முறைப்படி இஹ்லாஸான அடிப்படையில் கொடுக்கணும். அப்படி என்றால் அன்பான சகோதரர்களே, ஜக்காத்துல் ஃபித்ர் குறைந்த அளவு தான் 1 சா, ஒரு சாவை விட அதிகமாக கொடுக்கலாமாண்டா கொடுக்கலாம். இப்போ சொல்கிறாங்களே 2 கிலோ 40 கிராம், 2 கிலோ 176 கிராம், 2.5 கிலோ இப்படிலாம் சொல்கிறாங்க. பேணுதலுக்காகவும் எங்களோட ஜக்காத்துல் ஃபித்ர் நிச்சயமாக நிறைவேற வேண்டும் என்பதற்காக வேண்டியும் இப்போ சொல்லப்படக்கூடிய ஒரு அளவு தான் 3 கிலோ. நாங்கள் அரிசி கொடுக்குறோமா 3 கிலோ. அப்போ எங்களுக்கு வந்து அந்த பிரச்சனை இல்லை, 2.10 2.40 இந்த பிரச்சனை கிடையாது. 3 கிலோ என்றால் சொன்ன அளவை விட கூடுதலாக இருந்தாலும் அது பேணுதலுக்காக உள்ளது என்ற அடிப்படையில் 3 கிலோவை கொடுக்குமாறு தான் இப்போ உள்ள நிறைய அறிஞர்கள், நிறைய குர்ஆன் சுன்னா அடிப்படையில் உள்ள உலமாக்கள் வழிகாட்டுகிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அதே போன்று இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் கூட்டாக நிறைவேற்றப்படுவதுதான் மிகவும் ஏற்றமானது. அதுக்கு என்ன செய்தி என்றால், அன்பான சகோதரர்களே, எங்களுக்கு தெரியும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜக்காத்துல் ஃபித்ருக்கு பொறுப்பாளராக ஜக்காத்துல் ஃபித்ர் பொருட்களை பாதுகாப்பதற்காக வேண்டி நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எங்களுக்கு சம்பவம் தெரியும். ஒரு மனிதன் வந்து திருடி விட்டு போகிறான். 1ஆம் நாள் 2ஆம் நாளும் வந்து திருடி விட்டு போகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் சொன்ன நேரம் அடுத்த நாளும் வருவான் என்று முன்னறிவிப்பு செய்தார்கள். 3ஆம் நாளும் வந்தான். 3ஆம் நாளும் வந்த பிறகு நான் உன்னை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அழைத்து செல்வேன், அப்போ தான் அங்கே தண்டனை கிடைக்கும். அப்படி சொன்ன நேரம் நான் உனக்கு ஒரு விடயத்தை சொல்லித் தருகிறேன், நீ படுக்கைக்கு வந்துவிட்டால் ஆயத்துல் குர்சியை ஓது, ஒரு மலக்கு உனக்கு பாதுகாப்புக்கு நியமிக்கப்படுவார், அதே போன்று ஷைத்தான் உன் பக்கம் வரமாட்டான் என்று சொல்லிவிட்டு அந்த செய்தியை சொன்னதும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விட்டுவிட்டார்கள். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் கேட்ட நேரத்தில், இந்த சம்பவத்தை சொன்ன நேரத்தில், சொன்னது உண்மை, சொன்னவன் பச்சை பொய்காரன், அவன் யார் தெரியுமா, தாக்க ஷைத்தான், ஷைத்தான் தான் 3 நாள் வந்துட்டு போனான் என்ற செய்தியை நாங்கள் ஹதீஸில் பார்க்குறோம். இந்த சம்பவத்தில் திருடிவிட்டு போனது எதில் இருந்துன்னா ஜக்காத்துல் ஃபித்ர். அப்போ ஜக்காத்துல் ஃபித்ர் சேகரிக்கப்பட்டிருக்குது. சேகரிக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதுக்கு பொறுப்பாளராகவும் பாதுகாவலராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே ஜக்காத்துல் ஃபித்ர் கூட்டாக சேர்ந்து செய்வதுதான். அது அறவிடப்பட்டு வசூலிக்கப்பட்டு அதனை முறையாக விநியோகிப்பதுதான் மிகவும் ஏற்றமானது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ரமலானுடைய இன்னும் சில நாட்கள், ஓரிரு நாட்கள் தான் எங்களுக்கு எஞ்சிருக்கின்றது. கடைசி 10லையும் இந்த ஓரிரு நாட்கள் தான் இருக்கிறது. எங்களோட அமல்களை நாங்கள் உண்மையிலே இந்த ரமலானை பயன்படுத்தல இது வரைக்கும் என்றால் சொல்ல வார்த்தை கிடையாது. நாங்கள் உண்மையிலே நஷ்டவாளிகள். ஆனால் இந்த 2 நாள் அல்லது இன்னும் ஓரிரு நாட்கள் இருக்கிறது, இதை நாங்கள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்வோம். லைலத்துல் கத்ர் இன்ஷா அல்லாஹ் இதுக்கு பிறகுள்ள இரவாக இருக்கலாம், அதுக்கு அடுத்த இரவாக இருக்கலாம். நாங்கள் என்ன செய்யணும், முயற்சி எடுப்போம். பேசுகின்ற நானும் செய்வெடுக்கிற நீங்களும் அதாவது உலகத்திலும் உலக வாழ்க்கையிலும் வெற்றி பெற்று மறுமை வாழ்விலும் வெற்றி பெற வேண்டும். அதுக்கு அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை புரிவன் கேட்டு விடைபெறுகிறேன். வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ்.